தமது புராதன கட்டடக்கலையை பேணி பாதுகாப்பதில் ஏனைய சீன நகரங்களை விட ஷாங்காய் முன்னணியில் இருக்கிறது. ஆனால் இங்கு கூட அதீத பொருளாதார வளர்ச்சி அவற்றை அழித்துவிடும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னதாக இந்த வண்ணமயமான கண்ணை கவரும் சுவரோவியங்கள் இந்த இடிபாடுகளில் தென்படத் தொடங்கின. பிரெஞ்சு சுவரோவியரான ஜூலியன் மலான் மற்றும் உள்ளூர் ஓவியரான ஷி ஜெங் ஆகியோரின் படைப்புகள் இவை. ஆனால் சீன பத்திரிகை ஒன்றில் இவை வெளியாகி பார்வையாளர்களை கவரும் வரை இவை பெரிதும் வெளியில் அறியப்படாதவையாகவே இருந்தன. பழைய கட்டிட சுவர்களில் இவைகள் இருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கம் இதனை அழித்து வருகிறது. ஆனால் இந்த பாதுகாப்பு வாதத்தை சில இணைய பயன்பாட்டாளர்கள் ஏற்கவில்லை. பார்த்தவுடனேயே நேரடியாக இந்த ஓவியங்களில் ஒரு அரசியல் தெரியாவிட்டாலும் சீனாவின் அதீத நிர்மாணத்துறை வளர்ச்சிக்கு மத்தியில் இழந்து போன ஏதோ ஒன்றை பற்றிய சோகத்தை அவை காண்பிக்கின்றன. என்னுடைய வீடு நிர்மூலம் செய்யப்பட்டு விட்டது, நான் புறநகருக்கு போய்விட்டேன் என்று இவர் கூறுகிறார். என்னுடைய குழந்தை பருவத்தை இந்த ஓவியங்கள் எனக்கு நினைவூட்டுகின்றன, அவற்றுடன் நான் நெருக்கமாக பிணைந்திருந்தேன் என்றார் அவர். இந்த ஓவியங்களை அகற்றுவதற்கு எதிரான பொதுமக்களின் எதிர்ப்பு என்பது ஒரு எதேச்சாதிகார அரசாங்கம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றை காண்பிக்கிறது. ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக எடுக்கப்படும் முடிவு கூட இங்கே எதேச்சாதிகாரமாக பார்க்கப்படுகிறது.